ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் பலதரப்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. இந்த இதில் வந்து டோட்டலாக 65 போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இது வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ போஸ்டிங்னு நாம் இப்போ பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி, அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து ஒரு போஸ்டிங்கு. அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ எம்இ பிஹெச்டி வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னதுன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து 8 போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ எம்இ எம்டெக் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா சிவில் இன்ஜினியரிங், இந்த இதுக்கு வந்து 3 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ எம்டெக் பிஹெச்டி இந்த இது வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா ஜியாலஜி, இந்த இதுக்கு வந்து 2 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து எம்எஸ்சி. நெக்ஸ்ட் வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி, இந்த இதுக்கு வந்து 1 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு வந்து பிஇ ஆர் பிடெக் எம்இ ஆர் எம்டெக் வந்து முடிச்சிருந்துருக்கலாம். நெக்ஸ்ட் என்னதுன்னா மைனிங் இன்ஜினியரிங், இந்த இதுக்கு வந்து 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னதுன்னா பிஇ எம்எஸ்சி பிஇ எம்இ எம்டெக் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 5 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னதுன்னா பிஇ பிடெக் எம்இ எம்டெக் வந்து முடிச்சிருந்துருக்கணும். நெக்ஸ்ட் என்னதுன்னா மேத்தமேட்டிக்ஸ், இந்த இதுக்கு வந்து 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து குவாலிஃபிகேஷன் எவ்வளோனா எம்எஸ்சி எம்ஃபில் வந்து முடிச்சிருந்துருக்கணும். நெக்ஸ்ட் என்னதுன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இந்த இதுக்கு வந்து 5 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னதுன்னா பிஇஆர் பிடெக் எம்இஆர் எம்டெக் வந்து முடிச்சிருந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு என்னதுன்னா இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி, இந்த இதுக்கு வந்து 8 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னதுன்னா பிஇஆர் பிடெக் எம்இஆர் எம்டெக் ஆர் எம்எஸ்சின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த இதுக்கு வந்து 23 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னதுன்னா பிஇஆர் பிடெக் எம்இஆர் எம்டெக் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா இங்கிலீஷ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1 போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னதுன்னா எம்ஏ எம்ஃபில் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா ஃபிசிக்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து 2 போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி பிஎஸ்சி எம்ஃபில் ஆர் பிஹெச்டி வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து மந்த்லி சேலரி வந்து 25,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா இந்த நம்ம படிச்சிருக்கிறதுல வந்து அபோவ் 75% மேலே மார்க்ஸ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் என்னதுன்னா 2 இயர்ஸ் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு என்னதுன்னா 27/8/2020 அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. அந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிசீவ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த ஃபார்ம் தான் ஃபில் பண்ணி 27/8/2020 நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரீச் ஆகிறது மாதிரி நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது MIT, அதாவது மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ். இந்த இதில் வந்து டோட்டலாக வந்து 4 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த இதுக்கு வந்து 4 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னதுன்னா BE ஆர் BTEC, MEE ஆர் MTEC வந்து முடிச்சு வந்துருக்கணும். இதுக்கு சேலரி வந்து 25,000, மந்த்லி சேலரி 25,000 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து நம்மளுடைய மார்க்ஸ் வந்து 75% மேலே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னதுன்னா 2 இயர்ஸ் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதனுடைய லாஸ்ட் டேட் என்னதுன்னா 27/8/2020 வந்து லாஸ்ட் டேட்டு. அந்த டேட்டுக்குள்ளே வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி உங்களுக்கு ரீச் ஆகிறது மாதிரி நம்ம வந்து போஸ்ட் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு வந்து அதே MIT கேம்பஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 5 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்ததுன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து 3 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து BR BTEC, MER MTEC வந்து முடிச்சுருக்கணும். இதுக்கு வந்து மந்த்லி சேலரி வந்து 25,000 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து 2 போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னதுன்னா BER BTEC, MER MTEC வந்து முடிச்சுருக்கணும். இதுக்கு வந்து மந்த்லி சேலரி வந்து 25,000 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்குமே வந்து நம்மளுடைய மார்க்ஸ் வந்து அபோவ் 75% மேலே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணி அதிலேருந்து ஷார்ட்லிஸ்ட் வந்து பண்ணி தான் அதுக்கடுத்து வந்து கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய லாஸ்ட் டேட்டு என்னதுன்னா 31/8/2020. அந்த டேட்டுக்குள்ளே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே ரீச் ஆகிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னதுன்னா சென்ட்ரு ஃபார் என்வாயர்மெண்டல் ஸ்டடீஸ், இந்த இதில் வந்து டோட்டலாக வந்து 10 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த போஸ்டிங்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 2, இந்த இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து 4 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி வந்து 22,000 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னதுன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 1, இந்த இதுக்கு வந்து 2 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி வந்து 15,000. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னதுன்னா BER BTEC MSc, இந்த இது கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு வந்து ME PhD வந்து முடிச்சுருந்துருக்கணும். தேர்ட் என்னதுன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி வந்து 12,000. அதுக்கடுத்து ஃபீல்டு அசிஸ்டண்ட், இந்த இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து 2, இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து SSLC ஆர் ஈக்வலன்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மந்த்லி சேலரி வந்து 9,000 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டண்ட், இந்த இதுக்கு வந்து 1 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், எனி எந்த இதில் வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து மஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மந்த்லி சேலரி வந்து கொடுக்கல, பெர் டேக்கு வந்து 627 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு வந்து 31/8/2020 கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி ரீச் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது சென்ட்ரு ஃபார் பயோடெக்னாலஜி, இந்த இதில் வந்து 1 போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா JRF, இந்த இதுக்கு வந்து 1 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மந்த்லி சேலரி வந்து 31,000 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னதுன்னா போஸ்ட் கிராஜுவேட்டு வித் ஃபஸ்ட்டு கிளாஸ் இன் பயோடெக்னாலஜி பயோகெமிஸ்ட்ரி
அதர் பயாலஜிக்கல் லைஃப் சயின்ஸ் இந்த இதில் வந்து எம்எஸ்சி வந்து முடிச்சு வந்துருக்கணுங்கிறதுக்காக. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் என்னதுன்னா 9/5/2020 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை வந்து ஃபில் பண்ணி அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே வந்து ரீச் ஆகிறது மாதிரி நம்ம வந்து அனுப்பிச்சுட போஸ்ட்டில் வந்து அனுப்பிச்சுட சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் ஒரு நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.